அன்பு நேயர்களே, வணக்கம். புராணங்கள் 18 என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். இந்த புராணங்கள் ஏதோ ஒரு காலத்திலே நடந்த கற்பனை கதைகள் என்று நாம் பலர் நினைத்து கொள்கின்றோம். ஆனால் அதில் எத்தனை வாழ்வியல் செய்திகள் நம்முடைய வாழ்க்கையை நல்லபடியாக நடத்துவதற்கு உபயோகப்படக்கூடிய செய்திகள் இருக்கின்றன என்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. அது ஏதோ பழைய விஷயம் என்று நாம் ஒதுக்கி தள்ளிவிடுகின்றோம். இந்த 18 புராணங்களிலே அற்புதமான ஒரு புராணம், எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு புராணம் கருட புராணம். சாஸ்திரபூர்வமான விஷயங்களை இந்த புராணம் எத்தனை எளிமையாக நமக்கு கொடுக்கிறது என்பதை குறித்து காஞ்சி மகா சுவாமிகள் பல சந்தர்ப்பங்களில் இந்த கருட புராணத்திலிருந்து பல உன்னதமான மேற்கோள்களை காட்டி பேசியிருக்கிறார். உதாரணமாக, இந்த நாம சங்கீர்த்தனம் கலியுகத்திலே எவ்வளவு பெருமை உடையது, எத்தனை உயர்வானது என்பதை பாதேயம் புண்டரீகாட்சம் நாம சங்கீர்த்தனாமிரதம் என்கிற அந்த கச்சதாம் தூரமத்வானம் என்கின்ற அந்த கருட புராண சுலோகத்தை மேற்கோள் காட்டி ரொம்ப அழகாக சொல்லுவார். மரணமடைந்த பிறகு ஒருவன் ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகின்றான். அந்த ஆத்மா பயணம் செல்லுகின்றது. அது நீண்ட பயணம். அந்த பயணத்தின் போது அந்த ஆன்மாவுக்கு பசிக்கும் அல்லவா? அப்படி பசிக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு என்ன சோறு வழியிலே? அதற்கு ஒரு கட்டுச்சோறு வேண்டும். ஒரு பயணம் செல்லுகின்றோம் என்று சொன்னால் நம்ம கொஞ்சம் டிஃபன் எடுத்துக் கொள்ளுகின்றோம், மத்தியானம் சாப்பாடு கட்டி கொள்ளுகின்றோம், தண்ணீர் கூடையை எடுத்துக் கொள்ளுகின்றோம். இப்படி நிறைய நம்ம ரெடி பண்ணிட்டு போகிறோம் இல்லையா? சரி, இதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு போகிறோமே, இறந்த பிறகு இந்த ஆன்மா ஒரு நீண்ட பயணம் மேற்கொள்ளுகின்றதே, அப்போ என்ன நம்ம எடுத்துக்கிட்டு போகிறது? இந்த சாப்பாடு அங்கே செல்லுபடியாகுமா? இந்த புளியோதரை எடுத்துக்கிட்டு போக முடியுமா? இட்லி எடுத்துக்கிட்டு போக முடியுமா? சப்பாத்தி எடுத்துக்கிட்டு போக முடியுமா? ஒன்றும் உதவாது. ஆனால் உதவக்கூடிய ஒரு சோறு இருக்கிறது என்கிறார் பெரியவர். அதுக்கு பேர் தான் கட்டுச்சோறுன்னுட்டு பேர், பாதேயம்னுட்டு பேர். எது? புண்டரீகாட்சம். அதாவது எம்பெருமானுடைய திருநாமம் நாம சங்கீர்த்தன அமிர்தம் இருக்கிறதல்லவா, அது நமக்கு உதவும் என்கிறார். இது கருட புராணத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தின் செய்தி. இப்போ இந்த கருட புராணத்திலே ரொம்ப எளிமையான சில விஷயங்கள், அது அந்த புராணத்தை ரொம்ப பேர் தொட்டு பார்க்கறதில்ல, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அப்ளை ஆகுங்கிறத பற்றி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறதில்லை. அதில் எது புண்ணியம் எது பாவம் அப்படின்ட்டு சில நுட்பமான விஷயங்களெல்லாம் தரப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரே ஒரு விஷயம், அதாவது நம்ம செய்கிற காரியம் புண்ணியமா பாவமா, இது குறித்து முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள், எது சரி எது சரியான விதி அப்படி என்பதை இதன் மூலமாக நாம் மிக எளிதாக தெரிந்து கொள்ளலாம். இப்படி தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த காரியத்தை எளிதாக செய்து நம்ம புண்ணியத்தையும் தேடிக்கொள்ளலாம். அந்த புண்ணிய பலம் நமக்கு இருக்கின்ற வரை நமக்கு வாழ்வில் பிரச்சனைகள் வராது. அப்படியே விதிவசத்தால் வந்தாலும் அது தீர்ந்துவிடும், அதிகமாக நம்மை அச்சுறுத்தாது. அப்படி என்றால் எது புண்ணியம்? அது ரொம்ப எளிதான ஒரு செயல்தான். உடனே புண்ணியம் என்னவுனே உடனே ஒத்த கால நின்று தபம் பண்ணணும், காட்டுக்கு போகணும், அப்படியெல்லாம் புராணங்கள் சொல்லலை. எது மனிதனாலே எளிதாக பின்பற்ற முடியுமோ அதைத்தான் சொல்லுகின்றார்கள். அதில் முதல்ல ஒரு புண்ணிய காரியத்தை, ரொம்ப எளிமையான காரியத்தை, இதுதான் புண்ணியம் என்று வரையறுத்து காட்டுகின்றது கருட புராணம். என்ன விஷயம் என்று சொன்னால், பிறர் துயரங்களை துடைக்க வலுவில் சென்று உதவுதல். பிறர் துயரங்களை துடைக்க, அது எந்த உயிராக இருந்தாலும் சரி, அதுதான் முதல்ல புண்ணிய காரியம். இன்னும் நிறைய பட்டியல் இருக்கு. இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். ஒரு முறை நஞ்சியர் அப்படிங்கிற ஆச்சாரியரிடத்தில் போய் ஒருத்தவர் கேட்டார், அதனா சுவாமி சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்துன்னுட்டு சொல்கிறோம், எல்லாம் விஷ்ணுமயமாகவே இருக்கின்றன அப்படின்னுட்டு மந்திரபுரமாக சொல்கிறோம், நம்ம எல்லோரும் வைஷ்ணவர்கள் அப்படின்னுட்டு சொல்கிறோம், எப்படி இருந்தால் ஒருவனுக்கு வைஷ்ணவத்துவம் உண்டு என்பதை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ட்டுலாம் அவர் இடத்துல கேள்வி கேட்கும்போது ரொம்ப எளிமையாக சொல்கிறார். இதை பாருப்பா, வேறு ஒன்றும் இல்லை. பிறர் துன்பத்தைக் கண்டு எவன் ஒருவன் இதயத்திலே ஈரம் சுரந்து ஐயோ இவன் இப்படி துன்பப்படுகிறானே என்று நினைத்து அவனுடைய துன்பத்தை தீர்ப்பதற்காக மனதாலும் செயலாலும் ஒருவன் முயற்சி செய்கின்றானோ, மனதாலும் செயலாலும் ஐயோ என நினைச்சாலும் போறோம், அப்படி உள்ளவனுக்கு வைஷ்ணவத்துவம் உண்டு என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதுதான் அவர் தருகின்ற விடை. பிற துன்பத்தை தீர்க்க முயல வேண்டும், இதுதான் ரொம்ப முக்கியம். இது நடைமுறையிலே சாத்தியமாகுமா அப்படி என்றால் ரொம்ப எளிதாக சாத்தியமாகும். இப்போது 2 நாட்களுக்கு முன்னாடி டாக்டர் சாந்தான்ட்டு எல்லாருக்கும் தெரியும், அடையார் புற்றுநோய் மருத்துவமனையினுடைய நிறுவன டாக்டர் அவர், அதை தான் ரொம்ப பெரிய அளவில் உலக அளவில் வளர்த்தவர். அந்த டாக்டர் இறந்து விட்டார், 93 வயசு, கல்யாணமே பண்ணிக்கல.
பன்னெண்டு படுக்கையோடு இருந்த இந்த புற்றுநோய் மருத்துவமனையை உலகத்திலே தரம் வாய்ந்த மருத்துவமனையாக மாற்றியதிலே அவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அவருடைய குருநாதர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவரோட சேர்ந்து அவர் உழைத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிரபலம் ஆனது. ரொம்ப எளிய மக்கள் எவ்வளவோ பேர், சில பேருக்கு இலவசமாக செய்கிறாங்க, சில பேருக்கு கொஞ்சமாக காசு வாங்கிட்டு செய்கிறாங்க. எத்தனை கருவிகள், எத்தனை பரிசோதனைகள், எத்தனையோ விருதுகள் வந்திருக்கின்றன. அவருக்கு வராத விருதே கிடையாது. இந்தியாவினுடைய அந்த பத்மஸ்ரீல ஆரம்பித்து பத்ம விபூஷன் வரைக்கும் எல்லா விருதுகளையும் பெற்றுவிட்டார். பல விருதுகள் வந்து அவருக்கு நிறைய பணமுடிப்போடு வந்தன. அத்தனை பணத்தையும் அந்த மருத்துவமனை உபகரணங்கள் வாங்குவதற்காகவும் அதை விஸ்தாரப்படுத்துவதற்காகவும் அதிலே கருவிகள் வாங்குவது மருந்துகள் வாங்குவது இதற்கென்றே செலவு செய்தார். 93 வயது. அப்போது அவர் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்? எது புண்ணியம்? பிறருக்கு உதவுவது புண்ணியம். தன்னுடைய தொழில், தன்னுடைய அறிவு, தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய பணம், தனக்கு வருகின்ற ஒவ்வொன்றையும் பிறருக்காக உதவுகின்ற பொழுது அவர் அடைந்த புகழ், அவர் வந்து எப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறார். த காட் பிளஸ்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இவரை அல்லவா அனுப்பியிருக்கிறார். இத்தனை பேருக்கு நடுவில் நீ போய் ஒரு 1000 பேர், 2000 பேர், 10000 பேரை காப்பாற்றுன்னுட்டு. அப்போது புண்ணியத்துக்கான மிகச்சிறந்த வரையறை, நம்ம ஒவ்வொருவருமே அந்த மாதிரி இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனால் இந்த மனது இருக்கிறது அல்லவா, அதை தானே சொன்னார், அதை தானே பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பிறர் துன்பத்தை நீ களை, பிறர் துன்பத்தை நீக்குகின்ற பொழுது தெய்வம் உன்னிடத்தில் தானே வந்து குடிகொள்ளும். இதுதான் மிகப்பெரிய புண்ணியம். இப்படிப்பட்ட புண்ணியம் செய்வது தான் ஒரு உயிர்களுடைய நோக்கம். அதை மிக எளிதாக செய்யலாம் என்றுதான் கருட புராணம் வரையறுத்து கூறுகிறது. அது புண்ணியத்தினுடைய பட்டியலிலே பிறர் துன்பத்தை உன்னால் முயன்றவரை களை, பிற உயிர்களின் துன்பத்தை. ஒரு சாதாரண ஒரு மரத்திற்கு தண்ணீர் ஊற்றினாலும் கூட அது மிகப்பெரிய புண்ணியம். ஒரு காக்கைக்கு கொஞ்சோண்டு சோறு வைத்தாலும் புண்ணியம். ஒரு பிச்சைக்காரனுக்கு உணவிட்டாலும் புண்ணியம். ஏழை எளியவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்தால் புண்ணியம். இதுதான் புண்ணியம் என்று சொல்லுகின்றது கருட புராணம். இந்த கருட புராணத்தினுடைய முதல் செய்தியே இதுதான். அதனால தான் காஞ்சி மகான் சொல்லுவார், நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவர்களுக்கு உதவலாம், குறைந்தபட்சம் ஆறுதல் வார்த்தை பேசினாலும் கூட அவர்கள் மனம் மகிழ்ச்சி அடையும், அதுவும் ஒரு புண்ணியம்தான் என்று சொல்லுவார். அதை நாம் மிக எளிதாக பின்பற்றலாமே. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கிறதல்லவா, நமக்கு வருகின்ற துன்பத்தை அந்த சந்தோஷம் மிக எளிதாக துடைத்து விடுமே. இன்னும் நிறைய இந்த கருட புராணத்தினுடைய நுட்பங்கள் இருக்கின்றன. அடுத்தடுத்த பதிவிலே நாம் இதை பற்றி தெரிந்து கொள்ளுவோம். நன்றி.